வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம தமிழக முதல்வர் நம்ம திருப்பூருக்கு ஊரடங்கு தளர்வுகள் நிறைய கொடுத்துருக்காங்க. 100% பணியாளர்களோட பணியாற்ற அளவுக்கான தளர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அந்த தளர்வுகள் மூலம் திருப்பூர் எப்படி அடுத்த கட்ட இயங்க போகுது, அந்த ஆர்வம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி பொருளாதாரத்தில் அடுத்த கட்டம் போகிறோம், நமக்கு இப்போ வருமானமே இல்லாமல் கடந்த 3 மாதமாக இருந்துட்டோம், இதெல்லாம் நம்ம எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் அந்த ஆர்வத்துக்கான பதிலை நம்ம திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் தலைவர் திரு ராஜா சண்முகன்கிட்டே நம்ம கேட்க போகிறோம். வாங்க அந்த பேட்டிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் கொடுத்த தளர்வுகளை திருப்பூர் எப்படி பயன்படுத்திக்க போகுது, என்ன மாதிரியான தளர்வுகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்டயே கேட்போம். வணக்கங்க. இப்போ வந்து இந்த 2ம் கட்ட பேரலைக்கு அப்புறம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வற்புறுத்தின காரணத்தினால் மாநில அரசு வந்து முதல் 7ம் தேதி ஒரு 10% ஆரம்பித்தாங்க. 14ம் தேதி 25% அளவுக்கு வேலையாட்களை வச்சு செயல்படலான்னு ஒரு உத்தரவு வந்தது. அப்புறம் 21ம் தேதி வந்து 50% அளவுக்கு வேலையாட்களை வச்சு செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்தது. இப்போ ஏற்றுமதி சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் வந்து 100% அளவுக்கு வேலையாட்களை வச்சு செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்திருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க உத்தரவு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் சொன்னார் இப்போ தளர்வுகள் எல்லாத்தையும் நம்ம 100% பணியாளர்களோட பணியாற்ற அளவுக்கு தளர்வுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இப்போ 100% பணியாளர்கள் பணியாற்றுறதில் ஸ்டாஃப்லேருந்து லேபர் வரைக்கும் நிறைய வெளி ஊர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போயிட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படி வருவாங்க, அது எவ்வளோ சதவீதம் போயிட்டாங்க, இப்போ உண்மையாக திருப்பூரில் எவ்வளோ சதவீதம் பேர் இருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அண்ணங்கிட்ட கேட்கலாம். இப்போ இந்த 2ம் அலையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா, நிறைய செய்தித்தாள்களின் அறிவுறுத்தல், அப்புறம் நிறைய ஒரு பயமுறுத்தல் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு லாக்டவுனுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாலேருந்தே சாரசாரையாக வேற்று மாநிலத்தவர்கள் வந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவோ எவ்வளவு தடுத்து பார்த்தும் அவங்கள வந்து நிறுத்த முடியல. ஸோ அது வந்து ஒரு அந்த டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா ஆற்றல் வந்து இங்கே பற்றாக்குறைங்கிறது வந்து உருவாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் 10ம் தேதி வந்து இவங்க முழு லாக்டவுன் மாநில அரசு அறிவித்தார்கள். ஸோ அதற்கப்புறம் வந்து இன்னும் இருந்த கொஞ்சம் நஞ்சம் லேபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தியர் வந்து அவங்க எல்லாமே வந்து ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது காரணத்தினால் அவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க நேட்டிவ்க்கு போயிட்டாங்க. அதுக்கு முன்னால் இங்கே நம்ம மாநிலத்துக்குள்ளே இருக்கிற வேற்று மாவட்டத்தை சார்ந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நேட்டிவ்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ஒரு அவல நிலை என்ன அப்படின்னா, திருப்பூருக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 40% வேலையாட்கள் தான் இப்போ அவைலபிள். இப்போ அரசாங்கம் வந்து 100% வேலையாட்களை வச்சு செயல்படலாம் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்கது. பட்டு இது என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலையில் பார்த்தா 40% அளவுக்கு தான் வேலையாட்கள் இருக்கிறாங்க. மீதியெல்லாம் பஸ் ஓடாத காரணத்தினால நம்ம மாநிலத்துக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து வர முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது. பட் இருப்பினும் இந்த அறிவிப்பு வந்து ஒரு நேர்மறை செய்தியை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கும். இனிமேல் வந்து தொழில் வந்து துவங்கி முழு வீச்சில் செயல்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து பிறந்துள்ளது. அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அண்ணன் சொன்னார் 40% தான் திருப்பூரில் இருக்காங்க, இன்னும் 60% இயங்கிட்டு இருந்ததில், அதாவது லாஸ்ட்டு மார்ச் மாதம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததில் 40% தான் இருக்காங்க, 60% வெளியூர் போயிட்டாங்க, இன்னும் வர வேண்டியது இருக்குன்னு சொன்னார். இப்போ அந்த வெளியூரில் இருக்கிறவங்களாம் வர்றக்கு திருப்பூரில் இருக்கிற நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க? ஏன்னா திருப்பூர் அந்த ஒரு 11 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் கிடையாது. அப்போ இதுக்குள்ளே எப்படி வர்றது, அவங்க ஊரில் இருந்து எப்படி இங்கே வர முடியும், இந்த மாதிரியான தகவல் எல்லாமே நிறுவனங்கள் ஏதாச்சும் வண்டி அனுப்பி கூட்டிகிட்டு வர மாதிரி ஏற்பாடுகள் இருக்கா, இதையெல்லாம் நம்ம அண்ணங்கிட்ட கேட்கலாம். இதை பற்றி அண்ணன் இப்போ சொல்லுவார். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 3 வகை மாவட்டங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து முற்றிலும் இயங்கக்கூடிய மாவட்டமாக ஒரு 23 மாவட்டங்கள் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி சென்னை சுற்றிய மாவட்டங்கள் அது 3ம் ரகமாக வச்சுருக்காங்க. இன்னொரு 11 மாவட்டங்கள் வந்து அது
இப்போ தளர்வுகளுக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 23 மாவட்டங்களில் பஸ் போக்குவரத்து நடந்துட்டுருக்கு. இப்போ இது இதனால் வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து இதுக்கு சார்பான மாவட்டத்துக்கு பக்கத்தில் வந்துட்டானாலும் கூட அங்கேருந்து வேற்று வழிமுறைகளை கையாண்டு திருப்பூருக்கு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ட்ரெயின் வசதி இருக்குது. இப்போ எல்லா இடத்துலேருந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கன்னா ட்ரெயின்லேருந்தும் கூட இங்கே திருப்பூர் கனெக்டிவிட்டிக்கு வந்து ஈஸி. இப்போ நிறைய பேர் வரோன்னு நினச்சாங்கன்னா இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து வழிமுறைகளும் வந்து நிறைய இருக்குது. பட் அது இதுகால் வரைக்கும் கொஞ்சம் தயக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து இனிமேல் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார சுமைங்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் உருவாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஓரளவுக்கு சுமை தெரிய ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து அந்த சுமை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு வழிமுறைகளை தேடுறவங்க எல்லாமே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் கையாளலாம். ட்ரெயின் ரூட் இருக்குது. பஸ் ரூட்லேயே நியரஸ்ட்டு டிஸ்ட்ரிக் மட்டும் வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து வேற்று ஏற்பாட்டில் மூலமாக இங்கே வந்து சேரலாம். நிறைய நிறுவனங்கள் வந்து பஸ் இங்கேருந்து இ பாஸ் போட்டு பஸ் அனுப்பிச்சும் கூட பஸ் இல்லைனாலும் வேன் அனுப்பிச்சும் கூட கூப்பிட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அந்தந்த நிறுவனங்கள் சார்ந்து அந்தந்த தொழிலாளர்கள் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கைகள். அது எல்லாம் பிரகாசமாக அவங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வரக்கூடிய நாட்களில் தொழிலாளர்கள் வந்து அப்படியே சரசரையாக போனவங்கெல்லாம் மடியும் சரசரையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேற்று மாநிலத்தை சார்ந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு இந்த செய்தி திருப்பூர் வந்து 100% இயங்க ஆரம்பிச்சிது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஸோ நாம் திருப்பூருக்கு போனால் உனி தடை இல்லாத இயங்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம். ஸோ அந்த தைரியத்தின் அடிப்படையில் உனி அவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து பிரகாசம் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தருணத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றக்கான ஏற்பாடுகளை பற்றி அண்ணன் சொன்னார். ட்ரெயின் இருக்குன்னு சொன்னார். அதனால் வெளியூரில் இருக்கிறவங்க கவலையே படாதீங்க, திருப்பூர் நோக்கி வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. மெயினாக வந்து திருப்பூர் இன்னும் அடுத்த கட்டங்களில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது, மூன்றாவது அலையை நம்ம எப்படி கையாள போகிறோம், திருப்பூரில் வர்ற தீபாவளிக்கு எப்படி இருக்க போகுது, போனஸ்லாம் எப்படி இருக்க போகுது, தீபாவளிக்குள்ள நிறுவனங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பதில்கள் எல்லாம் அடுத்த வீடியோவில் அண்ணன் சொல்ல போகிறாரு. அதையும் நம்ம இதனோட தொடர்ச்சியாக நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவிஎஸோட நேரலை, வேலை வாய்ப்பு நேரலை வரப்போகுது. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், வர திங்கக்கிழமையிலேருந்து அது ஸ்டார்ட் ஆயிரும். மதியம் 1 மணிக்கு நேரலை வந்துடும். இதில் எந்தவித மறைமுக கட்டணமும் இல்லாமல் நிறுவனத்தோட கைபேசி எண்ணை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீங்கள் நேரலையில் கூப்பிட்டு பேசணும், உங்களோட வேலைவாய்ப்பை கலந்துரையாடி உங்களுக்கு மேட்சாக இருக்கிற வேலைவாய்ப்பை அனுப்பிச்சிருவாங்க. உடனடியாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். உழைக்க தயாராகிறவங்களுக்கு ஜிவிஎஸ் உதவ தயாராக இருக்குது. இந்த பேட்டியோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.